எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதுவும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும், ராஜராஜ சோழனை பற்றியும், கருவூரார் சித்தரை பற்றியும். கருவூரார் சித்தரோட வாரிசு அப்படின்னு இப்போ வந்து ஒருத்தர் வந்து வீடியோ கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வீடியோ போட்டார். ஸோ அதிலிருந்து சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம இப்போ இருக்கிற சில விஷயங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. பழங்காலத்தில் இயந்திரங்களை பயன்படுத்தியும் அல்லது சக்திகளை பயன்படுத்தியும் நம்ம வந்து கோயிலை கட்டினாங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்ப முடியாமல் தான் இருக்குது. அதற்கான காரணம், இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற நாடுகளை விட ஒரு 90% வந்து மற்ற நாடுகள் அளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். பட் ஆனால் அந்த காலத்திலேயே 1000 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த கோயில் கட்டப்பட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த காலத்துலேயே இந்த பொருள்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்களா? அதாவது இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இவ்வளோ பெரிய கோவில் கட்டத்துக்கு தேவையான சில இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதை கட்டக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே அந்த காலத்திலே இருந்தாங்களா அப்படிங்கிறதா ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு நம்ப முடியாத ஒரு விடையை வந்து சொல்கிறார். அதாவது கருவூராரோட கருவழி குருவழி வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்துராசமூர்த்தி கருவூராரோட வாரிசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே ரொம்ப நாளாக வந்து ஃபேமஸாக தான் இருந்தார். நிறைய சேனலில் இவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நம்புகிற மாதிரியும் இருக்குது, சில விஷயங்கள் வந்து கற்பனை மாதிரியும் நம்மளுக்கு வந்து தோணுது. பட் ஆனால் இவர் சொல்கிறது சில விஷயங்கள் வந்து மேட்ச் ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வரலாறுபடி நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன். இது வந்து நம்ம காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் கருவூரார் சித்தர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கோம், என்னப்பா ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு சேனலில் வந்து ராஜராஜ சோழனை பெருமையாக சொல்கிறாங்க, இன்னொரு சேனலில் அவரோட அக்கா வந்து குந்தவை பிராட்டி அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் மூல காரணமாக இருந்து அந்த கோயில் எழுப்புனாங்க அப்படின்னு சிலர் பேர் சொல்கிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுகிரக மனிதர்களையே வச்சு வந்து இந்த கோயிலை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு கருவூராரோட முழு ஆதரவோடு தான் இந்த கோயில் வந்து கட்டப்படுது, அவரோட முழு மூளையை பயன்படுத்தி தான் அந்த கோயில் கட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அதுக்கான சில ஆதாரபூர்வமான சில விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா சில நம்புற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜ சோழனோட குரு வந்து பார்த்திங்கன்னா கருவூரார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கோயிலை கட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா கருவூராரோட துணை இல்லாமல் ராஜராஜ சோழன் வந்து கோயிலை கட்டிருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்க கம்மி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவோட சொல்ல மீறாதவர் தான் ராஜராஜ சோழன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கோயிலை எழுப்பும் போது, தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பும் போது அவர் வந்து கருவூரார்கிட்ட சில அறிவுரைகள் கேட்காம இந்த கோயில் வந்து எழுப்பியிருக்க மாட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு நம்பக்கூடிய விஷயம் தான், இது வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. பட் ஆனால் இந்த கோயிலை எழுப்புறதுக்கு முழு மூல காரணம் வந்து கருவூரார் தான் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. அதில் வந்து முக்கிய பங்கு வகிச்சது ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷன் எவ்வளோ சக்தியை வச்சுக்கிட்டு எல்லா போர்லையும் ஜெயிச்சுட்டு கிட்டத்தட்ட 20-30 கிலோ கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போட்டு 48 அடி நீளம் உள்ள ஒரு கம்பு எடுத்து வாள் எடுத்து சுற்றி இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி நாட்டுக்கே வந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு அப்படின்னா, இந்த ராஜராஜ சோழன் எத்தனை பேரோட அறிவை உள்ளடக்கி இவரோட சக்தி வந்து மேம்படுத்தியிருப்பார் அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் இப்பேற்பட்ட மன்னனாக மாறினத்துக்கும் இவர் வந்து சிறப்பாக செயலாற்றியதற்கும் இவர் வந்து எல்லா போர்லையும் வென்றதற்கும் இந்த அளவுக்கு வலிமை மிக்க ஆளாக இருந்ததற்கும் இந்த அளவுக்கு ஒரு கோவில் எழுப்பினதற்கும் மூல காரணம் கருவூரார் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ வலிமையாக இருக்கிறதுக்காக சில சக்திகளை அவர்கள் வந்து கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதாவது சக்தி அப்படின்னா நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி படத்தில் வர மாதிரி கை நீட்டினா வர்றது அப்படிலாம் கிடையாது, சயின்டிஃபிக்கலான சில விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சில நஞ்சுக்கள், அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா பாடி பில்ட் அப்படிங்கிறதுக்கு சில பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ராஜராஜ சோழனோட உடல் வலிமையை பாதுகாக்கிற அளவுக்கு சில சக்திகள்லாம் தரக்கூடிய வந்து கருவூரார் சித்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில மூலிகைகளாக இருக்கட்டும், அவருக்கு தகுந்த உணவுகளாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு போர் புரியறதுக்கான வலிமையை தரக்கூடிய சக்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி திறம்பட செயல்படக்கூடிய அந்த மூளையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வலிமைப்படுத்துகிற அளவுக்கு அவர் வந்து சில சக்தி மிகுந்த உணவுகளையோ அல்லது சக்தி மிகுந்த சக்தி வாய்ந்த சில பொருட்களையோ வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில தியான முறைகளையும் பயன்படுத்தி அவருக்கு வந்து நல்லா வலிமைப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் கருவூரார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் சொல்லிகிட்டே இருந்தாலும், இதில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயமும் இருக்குது. இவர் வந்து பல பேரோட தூண்டுதலின் பேரில் தான் வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலோட கும்பாபிஷேகம் நடக்கும்போது வேறு மொழியில் நடத்துறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் ஆயிடுச்சு, 1000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் வந்து தமிழில் வந்து அதில் கும்பாபிஷேகம் நடத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோவில் கட்டப்பட்ட முதல் வருடமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் நடத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து எந்தளவுக்கு இவர் வந்து ஆணித்தனமாக சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கருவூராரோட வாரிசுகள் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் அவங்களோட வாரிசு இவங்க தான் அப்படின்னு சொல்லாமே விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்கோம்.
1000 வருடங்களுக்கு முன்னாடி கருவூரார் சித்தர் வந்து நீ வந்து என் பேச்சை கேட்கல, அதாவது குருவின் பேச்சை மீறிட்ட அப்படின்னு அவருக்கு வந்து சாபம் கொடுக்குறாரு. அதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ போகிறதில்ல, பதவியில் இருக்கும்போது அந்த கோவிலில் வந்து போய் அங்கே எதுவும் தரிசனம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து அவர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலை கட்டினத்துக்கு அந்த காலத்தில் வந்து மனிதர்களாலேயோ இல்லை அறிவியல் தொழில்நுட்பத்தினாலேயோ கட்ட முடியாது அப்படிங்கிற சில விஷயம் வந்து இருந்தது. இவ்வளோ பெரிய கோயிலை நாம் இப்போவே கட்டணும் அப்படின்னு நம்ம டக்குன்னு யோசிச்சிட்டே தான் இருப்போம், அது இம்பாசிபிளாக தான் முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து சாதாரண ஒரு கட்டுமானம் மட்டும் கிடையாது, இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள், இதோட மாடல் தான் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஸோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம், எப்படி ஆடினாலும் அது ஆடும் ஆனால் கீழே விழுகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இதில் பயன்படுத்திருக்காங்க. இன்னொரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஒன்று பார்த்துருப்பீங்க, கீழே வந்து உருண்டையாக இருக்கும், இப்படி இப்படின்னு ஆடும், எந்த பக்கம் ஆடினாலும் ஆடிட்டு நேராக நிற்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கோவிலோட பேஸ்மெண்ட்டும் இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே யூ வடிவில் இருக்கும். ஸோ எந்த ஒரு பேரலையோ இல்லை எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த கோவில் ஆடிட்டு மறுபடியும் 90 டிகிரியில் அப்படியே தான் நிற்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதை மேட்ச் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் பல வெயிட்டான விஷயங்கள் வந்து கோவில் கோபுரத்துக்கு மேலே கொண்டு போயிருக்காங்க. அந்த 80 டன் கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் ஒவ்வொரு விதமான வழிகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சேனலில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து யானைகளை கட்டி அந்த கோவிலை சுற்றி மணலை கொட்டி மேலே கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொருவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து சவுண்ட் வேவ் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, சத்தத்தை பயன்படுத்தி மேலே கொண்டு போயிருக்கலாம், அந்த டெக்னாலஜி வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்களை பயன்படுத்தி, அதாவது இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணாங்க, இதோட இன்னொரு விஷயமும் இருக்குது, மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் இந்த கோயிலை கட்ட முடியாது, அந்த மனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்திகளை கொடுத்தா மட்டும்தான் இந்த கோயில் வந்து கட்ட முடியும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ராஜராஜ சோழனுக்கு போர் புரியும் போது கொடுத்த சக்தியை போல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த கோவிலை கட்டுறதுக்குரியதுக்கான சக்தியை கொடுத்தவர் கருவூரா சித்தர் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே சில ஆன்மாக்களை அந்த மனிதர்கள் மேலே பயன்படுத்தி சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அந்த கோவில் கட்டும்போது தேவைப்படக்கூடிய சில பெரிய விஷயங்கள்லாம் அவங்க மூலமாக நடத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, யானைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு, சில யானைகளுக்கு குறிப்பிட்ட அந்த அளவு சக்திகள் தான் இருக்கும், அதற்கு மேலே பயன்படுத்தணும் அப்படின்னா யானைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு விதிமுறையை பயன்படுத்தி அந்த யானைகளையும் ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வேலை வாங்கினாங்க, அந்த அளவுக்கு சக்திகளை வந்து அந்த யானைக்கு கொடுத்து அதுக்கிட்டேருந்து வேலை வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு தேகப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் கோவில் சார்ந்த சில விஷயங்களையும் வந்து அவர் சொல்கிறாரு. அந்த காலத்திலே நாங்கள் வந்து இயந்திர மனிதர்களை வந்து பயன்படுத்தி தான் இந்த கோயிலை வந்து எங்களோட முன்னோர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து கரண்டேலேயே எப்படி இயந்திர மனிதர்கள்னால் ரோபோதனா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும், கரண்ட்டுக்கு பதிலாக இரிடியம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதன் மூலமாக தான் நிறைய பொருளை வெற்றி பெற்றாங்க, அது மாதிரி தான் நிறைய உயிரிழப்புகள் வந்து நடக்காமல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த கோவிலில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 5 பூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒலி அலைகள், அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ், அது மட்டும் இல்லாமல் சில தகடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தகடுகள் அவர் வந்து பயன்படுத்தி அங்கங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன தகடுலாம் கிடையாதான், பிரம்மாண்டமான தகடுகள் வந்து பயன்படுத்தி அதை வந்து தற்காப்பு தகடுகள், அதாவது தானியங்கி தற்காப்பு தகடுகள், ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடிய சில தகடுகளை வந்து அங்கே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து சவுண்ட் வேவ்ஸ் டெக்னாலஜிஸுக்கும் அது வந்து பயன்பட்டது, அது எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கக்கூடிய சில தகடுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன நடக்கும், வெதருக்கு தகுந்த மாதிரி இந்த கோவில் வந்து தன்னை தற்காத்து கொள்ளுமா அப்படிங்கிற மாதிரி சில பதுமைகள் வந்து கோவிலை தாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த கோபுரத்துக்கிட்ட இருக்கிறது பதுமைகள் அப்படின்னு அங்கே வந்து சித்தர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறதா அவர் வந்து சொல்கிறாரு. இது வந்து முன்கூட்டியே கணிக்குமா, அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நுணுக்கங்களாக அவர் வந்து கணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு தகுந்தாற் போல் கோவிலை வந்து அதை சேஃப் பண்ணிக்கும், அதுதான் இந்த கோவில் வந்து 1000 வருடங்கள் கழித்தோம், பல மன்னர்கள் வந்து நம்ம நாட்டை ஆண்டோம், எந்த ஒரு சக்தியாலையும் இந்த கோவில் வந்து அழிக்க முடியாத காரணம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது எல்லாமே பார்க்கும்போது நம்ப முடியாத ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளோட மைண்டில் ஒரு சைடு வந்து தோணுது. இதற்கான காரணம் நம்மளோட முன்னோர்கள் அந்தளவுக்கு திறமைசாலிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணுமோ அதை வேறு மாதிரி பயன்படுத்திருப்பாங்க அவ்வளோதானே தவிர, மற்றபடி எல்லாமே வந்து இதே சார்ந்த சக்திகள் எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் எக்ஸ்ட்ரீமாக ஒரு மனுஷனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து கிட்டத்தட்ட 8 அடி ஹைட் வந்துலாம் இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் வெயிட்டு எக்ஸ்ட்ரீம் பாடி பில்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாடி பில்டிங்லாம் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம திகைக்கிற அளவுக்கு இந்த காலத்தில் இருக்காங்க. ஸோ இதை விட அந்த காலத்தில் இருக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து கெமிக்கலை பயன்படுத்தியோ சில ஹெல்த்தி ஃபுட்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு சில கெமிக்கல்லாம் பயன்படுத்தி நம்ம உடம்பேற்றுறோம். பட் ஆனால் அந்த காலத்திலலாம் உணவு மூலமாகவே வந்து உடம்பேற்றி அந்தளவுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கிறதுக்கான காரணம் இருக்குது. ஸோ இது இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டணத்துக்குள்ள இவ்வளோ சில விஷயங்கள் இருக்கா, அதற்கு வந்து மூல காரணம் கரூரார் தான் இருந்தாரா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து ஏதாவது உண்மைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. இவரோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவர் பேர்
பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாரு. கரூராரோட கருவழி குருவழி வாரிசு அப்படின்னு கொடுத்துருப்பாரு. முத்துராசமூர்த்தி அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இவர் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருக்குது, நம்பாத மாதிரி இருக்குது. இதில் எந்த விஷயம் வந்து நம்புற மாதிரி இருக்குது, எந்த விஷயம் நம்பாத மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.